புதுச்சேரியில் சூரியன் எஃப்எம் சார்பில் நடைபெற்ற புதுவையில் ஒரு திருவையாறு இசை நிகழ்ச்சியை ஏராளமான இசைப்பிரியர்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். மார்கழி என்றாலே இசைப்பிரியர்களுக்கு கொண்டாட்டம்தான். இசையில் மெய்மறப்பது அலாதி சுகம். அதன்படி இசைப்பிரியர்களை மகிழ்விக்கும் வகையில் புதுச்சேரியில் சூரியன் எஃப்எம் சார்பில் இசையும் இசையும் எனும் புதுவையில் ஒரு திருவையாறு இசை நிகழ்ச்சி களை கட்டியது. ஜிப்மர் கலையரங்கில் சனிக்கிழமை தொடங்கிய 8வது சீசனின் நிறைவு நாள் இசை நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. நித்யஸ்ரீ மகாதேவனின் வாய்ப்பாட்டு இசையுடன் நிகழ்வு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா உள்ளிட்ட பாடல்களை இசை பிரியர்கள் மெய்மறந்து ரசித்தனர். சூரியன் எஃப்எம் உடைய இசை இசை நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நித்யஸ்ரீ மகாதேவன் மேடமுடைய கச்சேரி வந்து ரொம்ப மனசுக்கு இதமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அவங்களுடைய பாட்டில் வந்து குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அது எங்களுடைய ஸ்கூல் லைஃபே எட்டுன்னு போன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் டு சூரியன் எஃப்எம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஷோக்கு வரேன். திருவையாறு ஆக்சுவலாக போனது கிடையாது, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நித்யஸ்ரீயோட ஷோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அவங்க கர்நாடிக் மியூசிக் நான் ரொம்ப வியந்திருக்கேன். இப்போ நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இதில் குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணா. 1.5 hours சூரியன் எஃப்எம் நடத்திட்டுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. இனிமேல் நடக்கும்போது வருஷம் வருஷம் வரலான்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன். நித்யஸ்ரீ மகாதேவனின் இசையை தொடர்ந்து சுசித்ராவின் வாய்ப்பாட்டும் நடந்தது. அதையும் இசைப்பிரியர்கள் உற்சாகத்துடன் ரசித்தனர். இதற்காக சூரியன் எஃப்எம் பாராட்டு தெரிவித்துள்ள பொதுமக்கள் ஆண்டுதோறும் இந்த இசை நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.